நபியே, ஈமான் கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டோராகிய முஸ்லிம்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நன்மாராயமாகவும் உம்முடைய ரப்பிடம் இருந்து உண்மையைக் கொண்டு ரூஹுல் குதுஸ் என்னும் ஜிப்ரயீல் இதை இறக்கி வைத்தார் என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. நிச்சயமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பவன் ஒரு மனிதனே இறைவன் அல்லன் என்று அவர்கள் கூறுவதை நாம் திடமாக அறிவோம். எவனை சார்ந்து அவர்கள் கூறுகிறார்களோ அவனுடைய மொழி அரபி அல்லாது அந்நிய மொழியாகும். ஆனால் இதுவோ தெளிவான அரபி மொழியாகும். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நம்பவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழிகாட்ட மாட்டான். இன்னும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு. நிச்சயமாக பொய்யை இட்டு கட்டுவதெல்லாம் அல்லாஹுவின் வசனங்களை நம்பாதவர்கள்தான். இன்னும் அவர்கள்தான் பொய்யர்கள். எவர் ஈமான் கொண்டபின் அல்லாஹுவை நிராகரிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது. அவ்வாறு நிர்பந்திக்கப்பட்டவரை தவிர அவருடைய இருதயமோ ஈமானை கொண்டு நிறைவான அமைதி கொண்டிருக்கிறது. எனவே அவர் மீது குற்றம் இல்லை. ஆனால் நிர்பந்தம் யாதும் இல்லாமல் எவருடைய நெஞ்சம் குஃப்ரை கொண்டு விரிவாகி இருக்கிறதோ இத்தகையோர் மீது அல்லாஹுவின் கோபம் உண்டாகும். இன்னும் அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையே அதிகமாக நேசிக்கிறார்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களின் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். இத்தகையோருடைய இதயங்கள், செவிப்புலன், பார்வைகள் ஆகியவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இவர்கள்தான் தம் இறுதி பற்றி பராமுக அலட்சியமாக இருப்பவர்கள். சந்தேகம் இன்றி இவர்கள் மறுமையில் முற்றிலும் நஷ்டமடைவார்கள். இன்னும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் எவர்கள் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுத்தும் வீடுகளை துறந்து ஹிஜ்ரத் செய்து வெளிக்கிளம்பினார்களோ, பின்பு அறப்போர் புரிந்தார்களோ, இன்னும் பொறுமையை கையாண்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக உம்முடைய ரப்பு இருக்கின்றான். இவற்றுக்கு பின்னரும் உம்முடைய ரப்பு மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்காகவே வாதாட முற்படும் அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது செய்து வந்ததற்கு உரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் ஓர் ஊரை அவர்களுக்கு உதாரணம் கூறுகிறான். அது அச்சமில்லாததும் நிம்மதியுடனும் இருந்தது. அதன் உணவும் மற்றும் வாழ்க்கை பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவ்வூர் அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தது. ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த தீச்செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அணிவித்து அவற்றை அனுபவிக்குமாறு செய்தான். இன்னும் நிச்சயமாக அவர்களிடத்தில் அவர்களிலிருந்தே இறை தூதர் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் அநியாயம் செய்தவர்களாக இருக்கிற நிலையில் அவர்களை வேதனை பிடித்துக் கொண்டது. மூமீன்களே, ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து ஹலாலான நல்லவற்றையே நீங்கள் புசியுங்கள். நீங்கள் அவனையே வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாஹுவின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் புசிக்கக் கூடாது என்று உங்களுக்கு அவன் விலக்கி இருப்பவையெல்லாம் தானே செத்ததும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் எதன் மீது அல்லாஹுவின் பெயர் அல்லாத வேறு பெயர் உச்சரிக்கப்பட்டதோ அதுவுமே ஆகும். ஆனால் எவரேனும் வரம்பை மீற வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் பாவம் செய்யும் விருப்பமில்லாமலும் எவராலும் அல்லது பசியின் கொடுமையாலோ நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். உங்கள் நாவுகள் சில பிராணிகள் பற்றி பொய்யாக வர்ணிப்பது போல இது ஹலாலானது, இது ஹராமானது என்று அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டாதீர்கள். நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இத்தகைய பொய்யர்கள் அனுபவிப்பதெல்லாம் சொற்ப இன்பம்தான். மறுமையிலோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இன்னும் யூதர்களுக்கு உமக்கு நாம் முன்னரே விளக்கியுள்ளவற்றை தடுத்துவிட்டோம். எனினும் நாம் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர். பிறகு நிச்சயமாக உம் இறைவன் எவர்கள் அறியாமையினால் தீமை செய்து பின்பு அவற்றிலிருந்து விலகி தௌபா செய்து
தங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பளிப்பவன். நிச்சயமாக அதன் பின்பும் உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக இப்ராஹிம் அல்லாஹுவுக்கு அடிபணிந்தவராக நேரான பாதையில் சார்ந்தவராக இருந்தார். மேலும் அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. அன்றியும் அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக அவர் இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், இன்னும் அவரை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் நாம் அவருக்கு இவ்வுலகத்தில் அழகானவற்றையே கொடுத்தோம். நிச்சயமாக மறுமையிலும் அவர் சாலிகானவர்களில் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார். நபியே, பின்னர் நேர்மையாளரான இப்ராஹிமின் சன்மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வகி அறிவித்தோம். அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை. சனிக்கிழமையை ஓய்வு நாள் என்று ஏற்படுத்தியதெல்லாம் அதை பற்றி எவர்கள் மாறுபட்டு தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்குத்தான். நிச்சயமாக உம் இறைவன் கியாம நாளில் அவர்கள் மாறுபட்டு தர்க்கித்துக் கொண்டிருந்தவை பற்றி அவர்களுக்கு இடையே தீர்ப்பு செய்வான். நபியே, உம் ரப்பின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. மெய்யாக உம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சார்ந்து நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான். மோமீன்களே, உங்களை வேதனைப்படுத்திய எவரையும் நீங்கள் வேதனை செய்யப்பட்ட அளவோடு வேதனை செய்வீர்களாயின் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு அதிகமாக அன்று. ஆனால் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டதை பொறுத்துக் கொண்டால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளருக்கு மிக்க மேன்மையானதாகும். நபியே, இன்னும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக. எனினும் அல்லாஹுவின் உதவியில்லாமல் நீர் பொறுமையுடனே இருக்க முடியாது. அவர்களுக்காக நீர் எதுபற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நீர் நெருக்கடியில் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக எவர் பயபக்தி உடையவராக இருக்கிறார்களோ அவர்களுடனும், எவர் தம் செயல்களை அழகாக்கி வைக்கிறார்களோ அவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான்.